ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகம் இருக்குல்ல, நம்மளோட முகத்தை எந்த விதமான காசும் நம்மளோட நேரத்தையும் செலவழிக்காமல் வருட முழுக்க எப்படி பிரகாசமாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒரு 5 minutes கூட ஆகலை, நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ அந்த க்ரீம் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு நீங்களும் இதேமாதிரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட முகமும் நல்லா பிரகாசமாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய் தான் எடுத்துருக்கேன். இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விலை மலிவாக மார்க்கெட்டில் எழுதி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்படிப்பட்ட இந்த பாகற்காய் வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாதிரியான, அதாவது ஜூஸு, பேஸ்ட், இது எல்லாமே பண்ண போகிறோம். பொதுவாக பாகற்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது என்ன, அது வந்து என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம உடம்புல நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம உடம்பை விட்டு ஓடியே போகும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க சத்துக்களை முதல் பார்க்குறோம். அதாவது இந்த பாகற்காயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விட்டமின் ஏ சத்துக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சி சத்துக்கள், கரோட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்கச்சக்கமாக வந்து நிறைஞ்சு கிடக்கும். அதனால என்னமோ இந்த பாவக்காய் ஜூஸ் அடிக்கடி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேகமாக வந்து அதிகரிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தவொடனே முகத்தை சுளிக்கிற ஒரு காயாக தான் இதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன், அதாவது பாவக்காய் பார்த்தோன்னே ஏன் வந்து இவ்வளோ அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட கசப்பு தன்மை தான். இந்த பாவக்காய் சாப்பிடும்போது ஒரு விதமான கசப்பு இருக்கும் பாருங்க, அது வந்து குழந்தைகள் விரும்புகிறதே கிடையாது. பெரியவங்களே சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் வந்து விரும்ப மாட்டாங்க. இப்படி கசப்புத்தன்மை வாய்ந்த பாவக்காய் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அடிக்கடி உணவுகள் வந்து எடுத்துகிட்டு வந்தே ஆகும். ஏன்னா இது வந்து அடிக்கடி உணவுகளில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரனால மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க, அதாவது தேவையற்ற அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிலருக்கு இந்த குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயிற்று புழுக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிற்று பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வயிற்று பூச்சி வந்து இயற்கையாகவே அந்த மலம் வழியாக வந்து வெளியேறதுக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானம், நம்ம வயிற்றில் இருக்க அந்த செரிமான பிரச்சனையை நல்லா வேகமாக சரி பண்ணுறதுக்கு இந்த பாவக்காயோட ஜூஸ் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் ஜூஸ், வெறும் பாவக்காய் ஜூஸே அப்படியே கடை கடை குடிச்சிடுவாங்க. அது குடிச்சு குடிச்சு பழக்கினால அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெறும் வயிற்றில் அந்த ஜூஸை குடிக்கும்போது அவங்க வயிற்றில் இருந்த அந்த கிருமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக அழிஞ்சிடும். சப்போஸ் நம்ம வந்து குழந்தைகள் வந்து கண்டிப்பாக அந்த ஜூஸ் குடிக்க மாட்டாங்க, அப்படி குடிக்கலைன்னா அந்த வதக்கி கொடுக்கலாம். நல்லா எண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெயை மட்டும் சேருங்க. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலில் ரொம்ப கவனமாக இருங்க, ஏன்னா இப்போ ஆயிலால் தான் அந்த சமையல் பயன்படுத்த அந்த ஆயிலால் தான் நிறையா ப்ராப்ளம் வந்து நம்ம உடம்பு வந்துட்டுருக்கு. நம்ம ஆயில் வந்து எப்போயுமே நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் இந்த ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த கடலை மாவுல முக்கிய எடுத்து வட்ட வட்டமாக சிப்ஸ் போடுவாங்க, அது வந்து பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த பாவக்காய் வந்து அவங்க உடம்புல சேர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த வயிற்று பூச்சி பிரச்சனை, செரிமானத்தன்மை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் வந்து வேகமாக சரியாயிடும். இந்த பிரச்சனை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதிப்பட்டு இருப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை ஒரே நொடியில் வேகமாக சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பாவக்காயோட ஜூஸில் வந்து அதிகமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்பில் வந்து அதாவது ஒரு சிலருக்குல கட்டி கட்டியாக வரும், ஏன் வருதுன்னே தெரியாது, கொப்பளம் கொப்பளமாக வரும்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலருக்கு புண்ணு மாதிரி அது வெடிச்சு புண்ணாயிரும், என்ன தான் மருந்து போட்டாலும் ஆறாத புண்கள் எல்லாமே பாவக்காய் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வரனால அந்த புண்கள் எல்லாமே வந்து வேகமாக ஆறிடும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பாவக்காய் அப்படியே பச்சையாக அரைச்சி அந்த இடத்துல 10 மாதிரி போடுவாங்க. முன்னெல்லாம் பாட்டிகிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் பாவக்காய் 10 அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த மாதிரி போடுறனால அந்த புண்கள் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாமே வேகமாக அழிஞ்சிடும். அதாவது வெளியவும் போடுறோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கும்போது உடம்புல இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து வேகமாக அழிஞ்சு உங்களோட அந்த புண்கள் கூட பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து சரியாயிடும்.
அது மட்டும் இல்லாமல் மூல பிரச்சனை, அதாவது மூலம்ன்றது பிரச்சனை நிறைய பேர் இருந்துட்டு இருக்கு. அதாவது மூலம்னா அவங்க வந்து வயசானவங்க தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து சின்ன குழந்தைகள் கூட வர்ற ஒரு இதை தான் நம்ம பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட கொடூரமான அந்த மூலம் நோயை கூட சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த பாவக்காய் வந்து அதிகமாகும். பசியை வந்து தூண்டும் இந்த பாவக்காய் வந்து. ஒரு சில இந்த செரிமான பிரச்சனை வயிற்றில் இருக்கனால பார்த்தீங்கன்னா பசியை எடுக்க வருவாங்க. மந்தத்தன்மையாக இருக்கும் பாருங்க, வயிறு ஒரு மந்தமாக இருக்குது, எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இந்த பாவக்காய் அடிக்கடி எடுத்து வரனாலையோ இல்லை ஜூஸ் குடிக்கிறனாலையோ அந்த வயிற்றில் இருக்க அந்த மந்தத்தன்மை போய் பசியை வந்து வேகமாக வந்து தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் வயிற்றில் வந்து பித்தம் ஒரு சில இருக்கும், அந்த பித்த உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிறத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி வச்சோம்னா கூட ஒரு மாதிரி கருத்து போயிடும், அது வந்து பித்தம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அடிக்கடி வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க உடம்புல பித்தம் இருக்கனால. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த வயிற்றில் இருக்க அந்த பித்தம் கூட வந்து வேகமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் ஜூஸை குழந்தைகளுக்கு சும்மா ஒரு ரெண்டு சங்கு மட்டும் குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வறட்டு இருமலாக இருந்தால் கூட அந்த வறட்டு இருமல் பிரச்சனை வந்து வேகமாக சரியாயிடும். குழந்தைகளை எப்படியாவது ஏமாற்றி ஒரு ரெண்டு சங்காவது பாவக்காய் ஜூஸை போட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகு கொண்டு தட்டி போட்டு கொடுத்து பாருங்களேன், எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஓட ஓட அப்படியே திருச்சி ஓடின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இருமலை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பாவக்காய் ஜூஸில் அதிகமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா பால் ஊற்ற தாய்மார்கள் இருக்காங்களே, அதை குழந்தைப்பட்ட தாய்மார்கள் இருக்காங்கள பாருங்கள், அவங்க வந்து வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு நாள் இந்த பாவக்காய் எடுத்துகிட்டே ஆகும். அவங்க வந்து இந்த பாவக்காய் சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து இயற்கையாகவே வேகமாக வந்து ஊறாகும், நல்லா சுரந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த தாய்ப்பால் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து இந்த பாவக்காய் ஜூஸே வந்து போதுமானதான். இப்படிப்பட்ட இவ்வளவு அற்புத குணங்கள் நிறைஞ்ச இந்த பாவக்காய் தான் இன்றைக்கி நம்ம ரெமெடிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் பாருங்கள் நல்லா நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், ஒரு பவுலுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கழுவிடுங்க, நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா லேஸ் அது காம்பு மாதிரி பாருங்கள், இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி பொடி பொடியாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கட்டியாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ரெமெடிக்கு வந்து இதை நான் இருக்கேன் சொன்ன மாதிரி ஜூஸோ இல்லை பேஸ்டோ எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட முகத்தை நல்லா பிரகாசமாக மாற்றுறதுக்கு ஒரு க்ரீம் தான், அதாவது ஃபேஷியலுக்கான க்ரீம் தானே பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய்லேயே பாவக்காயோட பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பாவக்காயோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த பாவக்காய் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். ஒருத்தரோட ஃபேஸ்க்கு வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். இந்த பாவக்காய் பேஸ்ட் இருக்கு பாருங்கன்னா இதை வந்து நம்ம முகத்தை அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்க அந்த தழும்புகள் தோல் சுருக்கம் எல்லாத்தையும் வந்து வேகமாக அழிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் டெட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் வேகமாக நீக்கிறதுக்கு இந்த பாவக்காய் பேஸ்டே போதுமானதான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பாவக்காய் பேஸ்டே எடுத்துக்கேன். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் மேலே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பகலில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பகலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே எங்கேயா போக வேண்டியிருக்கும், இந்த மாதிரி போகும்போது வெயிலோட தாக்கம் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிசல்ட்டே வந்து மாற்றிடும். அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஈவினிங் மேலே பண்ணீங்க, அந்த குளிர்ச்சியான நேரத்தில் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்ததோட இன்னும் அதிகமான ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த பாவக்காய் பேஸ்ட் கூட இன்னும் என்ன சேர்க்கப்படுறேன் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். நல்ல பியூரான ஆலிவ் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த பேஸ்ட்குள்ளே சேர்க்கும்போது உங்கள் முகத்தில் வறட்சித்தன்மை இருந்தாலோ அந்த வறட்சித்தன்மை அது அதால் பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த ஆலிவ் ஆயிலால் சரியாயிடும். சரியாக இருந்த மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முகத்தை வந்து நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ஒன்றே வந்து போதுமானதாக. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸ்க்கான க்ரீம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டாலே போதுமானதான். இப்போ இந்த ஆலிவ் ஆயிலுக்கு அப்புறமா இது கூட எடுத்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான் எடுத்துக்கேன். இந்த லெமனோட சாரை இந்த பேஸ்ட் கூட போடும்போது உங்கள் முகத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பருவத தழும்புகள் இருக்கும், ஏன்னா கரும்புள்ளி தழும்புகள் மாதிரி இருக்கும் பாருங்களேன், அது வந்து பார்லர் போய் என்னதான் ப்ளீச் பண்ணாலும் போகாத அந்த தழும்புகள் எல்லாமே இந்த லெமனோட சாரால் வந்து வேகமாக வந்து சரியாக போகுது. அதனால தான் நான் லெமன் அடுத்து தான் எடுத்துக்கேன். இப்போ இந்த 3 பொருட்கள் இருப்பாங்களா, இந்த 3 பொருட்களை மட்டும் வச்சு தான் அந்த க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணணும்னா இந்த பேஸ்ட் இருக்குல்லையா, இந்த 2 பேஸ்ட்டுக்கு அடுத்ததாக லெமன் இருப்பாருங்களேன், லெமனோட சாரை அப்படியே இதில் புளிஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள் லெமனோட சாரை புளிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆலிவ் ஆயில் வச்சுக்கோங்களேன், அடுத்ததாக ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்கணும், அதாவது 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நம்ம பாவக்காயோட பேஸ்ட் எடுத்தோம் இல்லையா, 1 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் 1/2 லெமன் மட்டும் போட்டால் போதும். இப்போ சேர்த்து இந்த க்ரீமை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம முகத்தில் போடுறதுக்கான க்ரீம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நான் லைவாக ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கட்டியான பதத்தில் இருக்கும், ஏன்னா பாவக்காய் பேஸ்ட் அரைக்கும் போதே நான் எப்படி சொல்லியிருக்கேன் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றினோம்னா லிக்யூடாக மாறின்னு சொல்லியிருக்கேன். அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம முகத்தில் வந்து பேக் போடுறது ரொம்ப வசதியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் இந்த க்ரீம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் உங்கள் முகத்தை நல்லா கழுவிடுங்க. நல்லா சாதாரண ஓட்டலில் கழுவிட்டு வந்துட்டு இதை எடுத்து கொஞ்சமாக இவ்வளோன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்கள் முகத்தில் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மசாஜ் கொடுங்க. எவ்வளோ வேகமாக அழுத்தமாக அந்த வாய்கிட்ட மூக்குக்கிட்டலாம் அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு அங்கே இருக்க அழுக்குகள் அந்த கரும்புள்ளி தழும்புகள் எல்லாமே வந்து மறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உடல் அந்த முகம் இருக்கலையே அந்த முகத்தில் ரத்த ஓட்டம் நல்லா பாயறதுக்கும் ரொம்ப இந்த மசாஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷம் மசாஜுக்கு அடுத்தது இந்த பேஸ்ட்ருக்கு அதை எடுத்து உங்கள் முகத்தை சுற்றி ஒரு பேக் மாதிரி அப்படியே போட்டுன்னா, பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. 1/2 மணி நேரம் ஊறினா மட்டும்தான் இதோட எசன்ஸ் எல்லாம் முழுமையாக உங்கள் முகத்தில் இறங்கி உங்கள் முகத்தில் என்ன சொல்லுங்கள் இந்த கருமுள்ளி தழும்புகள் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்கள் தோல் சுருக்கத்தை நீக்கிறதுன்னு சொல்லி எல்லா ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கு இந்த 1/2 மணி நேரம் இந்த ஊறுறதா வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் 1/2 நேரம் ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் உங்கள் முகத்தை ஒரு சில் வாட்டரில் கழுவிங்க. கழுவிட்டு வந்து பார்த்தாலே போதும் உங்கள் முகம் அந்தளவுக்கு சூப்பராக பிரைட்டாக மாறிடும். இது வந்து வாரத்தில் வந்து 3 நாள் ஒரு நாள் விட்டு 1 நாள் ஒரு 3 வாரம் மட்டும் தொடர்ந்து பண்ணாலே போதும் உங்கள் முகம் நல்லா பிரகாசமாக சூப்பராக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.